ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைசி டிசைனர். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வெட்டிங் ப்ளவுஸு. இந்த வெட்டிங் ப்ளவுஸில் வந்து நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டேன். ரெண்டு லேயர் வந்து செயின் ஸ்டிச் போட்டு, அப்புறம் சுகர் பீடு கொடுத்து, அப்புறம் ஒரு லேயர் பால் பீடு வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டோன் செயின் ஒரு லைன் வச்சுட்டு, அப்புறம் வந்து இந்த பால் பீடு, கலர் பால் பீடு ஒன்று ஒரு லைன் வச்சுருக்கேன். இது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது வந்து ஜிக்ஜா பண்ணியிருக்கேன். இது வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது மேலே வந்து ஜிக்ஜா பண்ணியிருக்கேன். ஜிக்ஜா பண்ணுறது வந்து இது வரைக்கும் நம்ம வீடியோ போடவே இல்லை. இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அதை வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் வந்து எப்பவும் போல் ரெண்டு சரி த்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டபுள் பெல்ட் பிராண்டு. நீடில் வந்து இது துலிப் நீடில் கிடையாது, இது வந்து அயன் நீடில் எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க்கான அயன் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நான் வந்து ஜிக்ஜா பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இது இங்கிட்டு வந்து இது வரைக்கும் இது எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே லைட்டாக வளைச்சி இப்படி கொண்டு வந்துடுறோம். இதை எடுத்து அடுத்து அப்படி ஆப்போசிட்டில் இங்கே குத்தி அப்படியே இப்படி திருப்பிக்கிறோம். ஒரு ஒரு சேரீலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜிக்ஜா பண்ணியிருப்பாங்க. இப்படி இது வரைக்கும் நம்ம வந்து எந்த வீடியோலையுமே வந்து ஜிக்ஜா பண்ணி நான் வீடியோ ஷேர் பண்ணவே இல்லை. அதே உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் எண்டு வரைக்கும் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு ஒரு இது நுணுக்கங்கள்லாம் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரியே இது வந்து எப்படின்னா, நம்ம போடுறது வந்து அப்படியே லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா டபுள் கலரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு போடுற செயின் ஸ்டிச் வந்து ஒரு கலர் போட்டுட்டு, அடுத்து இந்த ஜிக்ஜா பண்ணுறது வந்து கோல்டு கலரில், ஏதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். நான் வந்து ஒரு லேஸுடைய எஃபெக்ட் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து நாட் போடலாம். நாட் போடுறது எப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நாட் போட்டாச்சு. நாட் போட்டு முடித்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து சுகர் பீடு வச்சுருக்கோம். ஒரு லேயர் வந்து சுகர் பீடு வச்சுருக்கோம். அதை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி காட்டிடுறேன். இப்போ நான் வந்து சுகர் பீட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து துலிப் நீடியில் எடுத்திருக்கேன். நம்பர் 14 துலிப் நீடியில் எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் வந்து லோட் பண்ணிவிட்டு, இந்த கார்னர் வந்து எப்படி திருப்புறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட் வந்து இங்கிட்ட ஸ்டாப் பண்ணியாச்சு. அடுத்து இந்த இடத்துலையே குத்தி நம்ம இந்த கோவ் மாதிரி போடுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டு எப்படி திருப்பணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல இப்படி குத்திட்டு இப்படி இதோடைய சேர்த்து அப்படி இப்படி போட்டுடலாம். இது வந்து சுகர் பீடு வந்து மூணு பீடு முடிஞ்ச அளவுக்கு, ரொம்ப குட்டி பீடாக இருந்துச்சுன்னா ரெண்டு பீடு மூணு பீடு போட்டுக்கோங்க. பால் பீடாக இருந்தால் ஒரு ஒரு பீடாக ஒர்க் பண்ணுங்கள். அதுதான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, தூக்கி தூக்கி வராது. இல்லைனா கிளாத்துலேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணதுமே தூக்கி தூக்கி வரும். இதே மாதிரியே இப்போ நான் போடுறேன்ல, இதே மாதிரியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக
இந்த எண்டு வரைக்கும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து பால் பீட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ இந்த எண்டில் வந்து நம்ம சுகர் பீட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இந்த பால் பீட் வைக்க போகிறோம். இந்த பால் பீட் வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட்டோடு சேர்த்து எப்படி திருப்புறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து குத்தி இந்த இடத்துலருந்து இப்படி எடுத்துக்கலாம். இந்த பால் பீட் இருக்குல்ல, இதோடு சேர்த்து இங்கனக்கிட்ட வெறுமனாவே ஒரு நாட் போட்டு இந்த நாட்டை வந்து இந்த இப்படி திருப்பிக்கலாம். த்ரெட்டை திருப்பிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல வச்சு நல்லா டைட்டாக அதோடு சேர்த்துட்டு இப்படியே ஒர்க் பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து முடிஞ்சளவுக்கு ஒரு ஒரு பீடு வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு பீடு வைக்கலாம். இந்த கவ் மாதிரி வர்றது, திலகம் ஷேப்பு, மேங்கோ ஷேப்புக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பீடாக வச்சிங்கன்னா தூக்கி தூக்கி வராது, நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு வெட்டிங் ப்ளவுஸு. இதோடைய சாரி வந்து இந்த பிங்க் கலர் மாதிரி இருக்குது. சாரியும் காட்டுறேன், நான் வீடியோவில் காட்டுறேன். இந்த பார்டர் வேண்டான்னு சொல்லி பார்டரை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. பார்டர் இல்லாமல் நம்ம வந்து பார்டரை விட்டுட்டு இதை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி இதை முடிச்சுட்டு இந்த எண்டு வரைக்கும் முடிச்சுட்டு இந்த ஸ்டோன் செயின் வச்சுருக்கல, இந்த ஸ்டோன் செயினை வந்து ஒரு வளைவு இல்லாமல் அது கரெக்டாக எப்படி இப்படி திருப்புறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் செயின் வச்சுருக்கோம். இதை வந்து இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கரெக்டாக இப்படி வந்து இப்படி பாக்ஸ் மாதிரி திரும்புகிற அந்த கார்னர் வந்துச்சுன்னா அந்த கார்னரில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது கவ மாதிரி வர்றதுக்கெல்லாம் வளைச்சி கொண்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா இப்படி கட் பண்ணிடுங்க. நான் இந்த இடத்துல வந்து கட் பண்ணிட்டேன். இதை வந்து குழு போட்டுக்கலாம். அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ண முடியும்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி குழு போட்டுட்டு இதை கரெக்டாக இந்த கார்னரோடு சேர்த்து வச்சு இப்படி வச்சிட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணதே தெரியாது. இந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட் அப்படியே திரும்பி வந்துடும். இப்படி கட் பண்ணாம கட் பண்ணிட்டு வச்சோம்னா இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறமா இந்த இடத்த வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஸ்டிச் பண்ணாமல் விட வேண்டாம். உணர்ந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த இதை வந்து உங்களால் நீடியில் வந்து ஆரி ஒர்க் நீடியில் ஸ்டிச் பண்ண முடியும்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாதாரண சூயின் த்ரெட் வச்சு நம்ம எம்மிங் நீடியிலே கூட ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரியே வந்து இந்த பால் பீட் திருப்பணும்ல, அதே மாதிரியே வந்து இப்போ நான் இந்த பீட் வச்சுருக்கேன். இந்த இடத்துலருந்து திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே கொண்டு வந்துட்டோம்னா இந்த இடத்துல வந்து அந்த கேப் வராது. இதே மாதிரியே வந்து இதை திருப்பிக்கலாம். இப்போ இந்த வங்கி மாதிரி, இந்த வங்கி பட்டன் மாதிரி போட்டிருக்கேன் நான். இதுக்குள்ளே வந்து என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம். இதுதான் வந்து இதோடைய சாரி, இந்த ப்ளவுஸுடைய சாரி வந்து இது தான். இது வந்து நல்ல அந்த க்ரீன் கலரில் வந்து இதோடைய முந்தானை கொடுத்துருக்காங்க. இதான் அதோடைய பல்லோ. இதில் வந்து இந்த கோல்டு கலர் பார்டர் இருக்குது. இந்த கலர்லேயே வந்து இந்த இதுவே வந்து நமக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சாரி வந்து இது தான் அதோடைய சாரி. இது நல்ல ஒரு பிங்க் கலர். இதில் வந்து இந்த மெரூன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. சாரி நல்லாயிருக்கு. வீடியோவில் எப்படி தெரியும் தெரியல, ஆனால் கலர் சாரி கலர் நல்லாயிருக்கு. இந்த கலருக்காக தான் நான் வந்து
இந்த த்ரெட்டும் இந்த கலரு பால் பீடும் வந்து சூஸ் பண்ணேன். இது ரெண்டுமே வந்து இதுக்கு சேமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ தான் போட்டிருப்பாங்க. இந்த முந்தானம் ஃபுல்லாக வந்து மேங்கோ டிசைன் மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி மேங்கோ தான் போட்டிருப்பாங்க. இந்த இதில் இந்த மேங்கோ இருக்கிறதுனால நானும் வந்து இதில் இந்த டிசைனில் வந்து மேங்கோ தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி போட்டுடலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை ஏதாவது ஒன்று, ஒரு தின்னாக இருக்கிறது எதையாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து ப்ளவுஸுடைய சென்டர் பாயிண்ட்டு. இது வந்து இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து இந்த மேங்கோவை இப்படி வச்சுக்கலாம். நமக்கு ஃப்ரீகாண்ட் அப்படியே வரைய வரும் அப்படின்னா அப்படியே வரைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மேங்கோ வச்சுட்டு இதை வந்து அப்படியே வரைஞ்சிக்கிடுவோம். இப்போ இதை வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாம். அதில் ஃப்ளவரு, மேங்கோ, லீஃபு எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அட்டையில் இதுலையாவது கட் பண்ணி நம்ம அதை வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா அதை வச்சே அப்படியே எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த இதை வச்சு பேக் நெக் ஃபுல்லாக ரெண்டு ஸ்லீவு எல்லாமே வந்து இந்த அட்டையை வச்சு வரைஞ்சே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து ஒன்று போல் அந்த ஷேப் மாறாமல் வர்றதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா இதே மாதிரியே வந்து இந்த கலரு த்ரெட்டு வச்சு இந்த மேங்கோவில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பால் பீடு இருக்குல்ல, பால் பீடு, இந்த ஸ்டோன் செயின், இந்த பிங்க் கலர் பால் பீடு வச்சு அந்த மேங்கோ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ நான் இந்த கம்மல் மாதிரி இந்த இந்த பீடு வச்சுருக்கேன், பால் பீடு வச்சுருக்கேன். இது வந்து இந்த இந்த ப்ளவுஸை ஃபுல்லாக அடைச்சி வர்றதுக்காக இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த இடத்துல வந்து குந்தன் ஸ்டோன் ஒட்டணும். இப்போ இது எப்படி போட்டிருக்குன்னு சொல்லி இது ஃபுல்லாக முடிச்சிட்டேன் நான். இந்த இடத்துல மட்டும் இருக்கிறத காட்டுறேன் எப்படி போட்டிருக்கேன்னு. இப்போ இதில் வந்து சும்மா உங்களுக்கு அது வீடியோவில் தெரியணுன்றக்காக, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றக்காக இதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து குத்திக்கலாம். இது வந்து பால் பீடு, பெரிய பீடு. இதுக்கு அடுத்து வந்து இந்த குட்டி பீடு. இந்த ரெண்டு பீடையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பெருசு எடுத்துகிட்டு அடுத்து குட்டி பீடு எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி குத்தி எடுத்துக்கலாம். இப்படி குத்திட்டு இது அடுத்து குத்துறது வந்து இந்த பீடை விட கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி லைட்டாக கீழே தள்ளி சைடில் வர்ற மாதிரி குத்திக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பெரிய பீடு, அடுத்து வந்து குட்டி பீடு. இதை எடுத்துகிட்டு இப்படி சைடில் குத்துறத வந்து சைட்லேயே திருப்புற மணிக்கு இப்படி எடுத்துடலாம். இது வந்து பெரிய பீடு, இது சின்ன பீடு. எடுத்துகிட்டு இப்படி சைடில் இதே மாதிரி தான். இப்போ வந்து இந்த இடம் ஃபுல்லாக வந்து நான் இப்போ இப்படி தான் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த ஸ்டோன் ஒட்டணும். இந்த ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கேன், கிளிப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன், ஒயிட் கலரு குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது வந்து கிளிப் ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு கிளிப் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த கிளிப்பை எடுத்துகிட்டு இதை வச்சு நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியாது. அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நம்ம அப்படி பண்ண முடியும். இப்போது இதில் வந்து நம்ம ஸ்டோன் ஓட்ட போகிறோம். எப்படின்னா இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் இந்த மூணு பீடுக்கும் சென்டரில் இருக்கிற கேப்பில் தாராளமாக கொஞ்சம் குளு போட்டுட்டோம். போட்டுட்டு அதாவது ஸ்டோனை விட்டு வெளியில் வரக்கூடாது. அந்த ஸ்டோன் எந்த ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரியே கொஞ்சம் தாராளமாக குழு வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண முடியாது.
ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்காது. இது இது வந்து இப்போது இந்த இருக்குல்ல, அந்த இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஆனால் இந்த கார்னர் வந்து ஏதாவது ஒரு கார்னர் வந்து இந்த கரெக்டாக அந்த பாயிண்டில் இப்படி போய் அந்த பாயிண்டில் செட் ஆகுற மாதிரி. இந்த மூணு பீடு இருக்குல்ல, இந்த மூணு பீடுக்கும் சென்டரில் போய் இது வந்து இப்படியே இப்படியே வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கண்டிப்பாக கையில் தான் எடுத்து வைக்கணும், இல்லைனா அந்த கிளிப்பு வச்சு எடுக்கணும். இது வந்து நம்ம சாதாரணமாக ஸ்டோன் ஓட்டுற மாதிரி நம்ம அந்த கம் எடுத்துகிட்டு வந்து இந்த நீடில் வச்சு நம்ம எப்போ எடுப்போம்ல அந்த மாதிரி வச்சு கண்டிப்பாக இதை ஒட்ட முடியாது. இந்த ஸ்டோன் வந்து வெயிட்டாக இருக்கும். இந்த ஸ்டோன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கே வந்து நம்ம கம் போட்டுக்கலாம். இப்படி இந்த கார்னர் வந்து இப்படி உள்ள இந்த பீடுக்குள்ளே வந்து செட் ஆகுற மாதிரி இதே மாதிரி வச்சு இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இந்த மேங்கோவில் வந்து இந்த அவுட்லைன் மட்டும் போட்டு வச்சுருக்கேன் பிங்க் கலர் த்ரெட்டு வச்சு. இதுக்குள்ளே நான் ஒர்க் பண்ணுறனே டைமில் வந்து இந்த ஸ்டோன் ஃபுல்லாக அப்படியே ட்ரை ஆயிரும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோனை வந்து ஒட்டுவோம் அப்படின்றதுக்காக ஐடியா பண்ணேன். இப்போ இதை முடித்தாச்சு, அடுத்து வந்து இந்த மேங்கோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா காட்டுறேன். இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம இந்த குந்தன் ஸ்டோன் ஒட்டி இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பால் பீடு வந்து ஒரு லேயர் வச்சுட்டு அடுத்து அதை விட பெரிய பீடு வந்து பால் பீடு பெரிய சைஸ் வந்து வச்சிட்ருக்கேன். இது எப்படி இந்த மேங்கோ சேஃபுக்கு இப்படி கொண்டு வந்து இப்படி திருப்புறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு பீடாக தான் ஒர்க் பண்ணணும். இதில் வந்து ரெண்டு பீடை வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அது கிளாத்தை ரிமூவ் பண்ணும்போது அந்த ஃப்ரேமில் இருந்து ரிமூவ் பண்ணோம்ல, ரிமூவ் பண்ணும்போது கண்டிப்பாக தூக்கி வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு பீடாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்படி வந்துட்டு ஒரு பீடை கரெக்டாக இந்த பாயிண்டில் போய் வச்சுட்டு வெறுமனாகவே நாட் போட்டு இப்படி திருப்பிட்டோம். திருப்பி இந்த இடத்துல ஒரு லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நாட் அந்த த்ரெட்டை வந்து திருப்பிட்டு அதுக்கப்புறமா இந்த பீடு இப்படி வச்சிட்டோம். அப்போ வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து மாறாமல் கரெக்டாக அந்த மேங்கோ மாதிரியே கிடச்சிரும். இதுக்கு அடுத்து வந்து ஒரு லேயர் வந்து இந்த பிங்க் கலர் இந்த பீடு இருக்குல்ல பால் பீடு இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த கோல்டு கலர் பால் பீடு ஒரு லேயர் வைக்கணும். இதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். இதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ இந்த குந்தன் ஸ்டோன் வந்து ஓட்டி அதவும் சேர்த்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து ஸ்லீவு, இதோடைய ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ வந்து பேக் நெக் பார்த்துடலாம். இதான் அதோடைய பேக் நெக்கு. பேக் நெக்லேயும் பார்த்தீங்கன்னா அதே ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா சுகர் பீடு ஒரு லேயர் வச்சு பால் பீடு ஒரு லேயரு ஸ்டோன் செயின் ஒரு லைன் வச்சு திரும்ப வந்து இந்த பிங்க் கலரு பால் பீடு வச்சு ஒரு லேயர் போட்டிருக்கோம். திரும்ப ஸ்டோன் செயின் வச்சு அப்படியே கோல்டு கலரு பால் பீடு வச்சு நெக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லீவில் வந்த மாதிரியே அந்த பால் பீடு சின்ன பால் பீடு பெரிய பால் பீடு அப்புறம் அந்த குந்தன் ஸ்டோன் வச்சாச்சு. வச்சு இது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா இது ஒன் சைடாக வர்ற மாதிரி அந்த சாரியில் மேங்கோ இருந்ததுனால அப்படியே மேங்கோவே ப்ளவுஸில் வர்ற மாதிரி இப்படி இப்படி வந்து இப்படி கவ மாதிரி இப்படி வளைஞ்சு வர்ற மாதிரி ஒன் சைடாகவே வந்து இந்த மேங்கோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கிட்டு வந்து இந்த குந்தன் ஸ்டோனும் பால் பீடு வச்சு இதையும் கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கேருந்த இந்த ஒர்க்கே வந்து இந்த இதில் அப்புறம் வந்து ஸ்லீவில் எல்லாமே இந்த மாதிரியே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ்க்கான ஒர்க் முடிஞ்சு இதனுடைய ஃப்ரெண்டு நெக் இதுதான். இந்த ஃப்ரெண்டு நெக் பார்த்திங்கன்னா அந்த செயின் ஸ்டிச் போட்டு பால் பீடு ஸ்டோன் செயின்னு திரும்ப பால் பீடு இதே மாதிரியே அந்த பேக் நெக்கில் என்ன இருக்கோ இந்த சிலுவில் என்ன பார்டர் வச்சுருக்கோமோ அதே மாதிரியே பண்ணிட்டோம். இந்த மேங்கோ மட்டும் ரெண்டு சைஸு பால் பீடு பெரிய பால் பீடு வச்சு இந்த பால் பீடு வந்து நெக்கில் வைக்கல மேங்கோவில் மட்டும் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே தான் அதே ஒர்க்கு தான், ஆனால் பால் பீடு மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சு அப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ்க்கான ஒர்க் முடிஞ்சு இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.